வெல்கம் டு மிகுல்வால் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் ஃபோரில் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ ஒரு ட்ரைதீஸ் இருக்கு நேம் ஆல் த லைன் செக்மெண்ட் இதுக்கு நம்ம நேம் எழுத போகிறோம் லைன் செக்மெண்ட்டோட நேம் பாருங்க ஏபி லைன் செக்மெண்ட் இல்லையா அதனால் மேலே ஒரு லைன் போடுவோம் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏபி அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதலாம் ஏஇ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதலாம் அதே மாதிரி இந்த லைன் பாருங்க கெவ இதல்லா லைன் செக்மெண்ட் அதாவது ரெண்டு பாயிண்ட் இருக்கணும் அது நம்ம ஜாயின் பண்றது தான் லைன் செக்மெண்ட் அடுத்து பேஜ் நம்பர் 67 ட்ரை திஸ் இப் ஏபி ஈக்குவல் 5 சென்டிமீட்டர் சே which of the measures are correct மூணு மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க 5 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எடுப்போம் எப்பவுமே காம்பஸ் வச்சு ஸ்கேலில் ஜீரோங்கிற பாயிண்ட்ல இருந்தால் நம்ம எடுப்போம் அப்போ இவங்களும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜீரோல இருந்து ஃபைவ்னா ஃபைவ் வரைக்கும் நம்ம வைப்போம் ஸோ இது என்னது கரெக்ட் இது பாருங்க நம்ம ஜீரோல இருந்து தான் வைக்கணும் ஆனால் இவங்க ஜீரோல இருந்து வைக்கலை ஒன்ல இருந்து வச்சிருக்காங்க பட் நம்ம அஞ்சு ஃபைவ் வரைக்கும் தான் வைப்போம் ஆனால் இவங்க பாருங்க சிக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க அதாவது இங்கே விட்ட அளவை அவங்க ஒரு சென்டி ஒரு பத்து சென்டிமீட்டர் அதிகமாக இங்கே பிடிச்சிருக்காங்க ஜீரோலேருந்து எடுத்தால் நம்ம ஃபைவ் வரைக்கும் வைப்போம் இவங்க ஜீரோலேருந்து எடுக்கலை ஒன்னில் இருந்து எடுத்துருக்காங்க அதனால் சிக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே என்ன தான் கரெக்டு தான் இங்கே பாருங்கள் இவங்க இங்கே ஜீரோலேருந்து எடுக்கலை ஒன்னில் தான் எடுத்துருக்காங்க ஆனால் ஃபைவோடு வைக்கணும் சிக்ஸ் வரைக்கும் வைக்கணும் இந்த இது மாதிரி ஒன்லேருந்து எடுத்ததால் ஆனால் இவங்க ஃபைவ் வரைக்கும் தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ இது ராங் ஃபைவ் வரைக்கு வைக்கலாம் ஆனால் எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஜீரோலேயும் ஸ்டார்ட் பண்ணலை சிக்ஸுலேயும் வைக்கலை ஸோ இது ராங் அப்போது இது ரெண்டும் கரெக்ட் ஃபிகர் இது வந்து ராங் ஃபிகர் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் செவென்டி ட்ரை திஸ் name the race in the given figure இதுக்கு இந்த race நம்ம we'll name குடுகப் போறோம் what is the common point of all these race இது எல்லா raceுக்கு எது common pointுன் கேட்டிருக்காங்க so first இதுக்கு நம்ம name குடுத்திருலாம் so இந்த race நான் drop பண் name the race in the given figure பாருங்க t t λεது இந்த ரே போகுது இல்லையா ரே அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எண்டில் பாயிண்ட் இருக்கும் இன்னொரு எண்டில் ஆரோ மார்க் இருக்கும் அதுக்கு பேர் தான் ரே டிஏ கொடுத்துடலாமா நம்ம ரேவை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சிம்பிள் அப்படியே போடுவோம் அதாவது பாயிண்ட்டும் ஒரு ஆரோ மார்க் உள்ள மாதிரி டிஏ டிபி டிசி அண்ட் இங்க இருந்து இங்க ஒண்ணு போது பாருங்க இந்த டைரக்ஷன்ல ரேஸ் கிவன் செகண்ட் ஒன் பாருங்க வாட் இஸ் த காமன் பாயிண்ட் ஆஃப் திஸ் ரேஸ் இந்த எல்லா ரேஸுக்கும் காமன் பாயிண்ட் பாருங்க எல்லாத்துலேயும் பாருங்க டி 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 எல்லாத்துக்கும் காமனா என்ன இருக்கு டி தான் இருக்கு காமன் பாயிண்ட் ஆஃப் ஆல் தீஸ் rays. So, எல்லாத்துக்குமே காமன் என்ன இருக்கு? T இங்கிற point தான் இருக்கு. So, next, page 74 74ல ஒரு try this இருக்கு. Which direction will you face it? You start facing west. So, westல start பண்டுரும். And take three right turns clockwise. Clockwise பாக்கும் போது, த்ரீ டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை நம்ம எடுத்துக்கலாம் நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ஃபேஸிங் வெஸ்ட்டு வெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டேக் த்ரீ ரைட் டேர்ன்ஸ் கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் நான் என்ன எப்படி பார்ப்போம் இப்படி தான் பார்ப்போம் அப்போது த்ரீ டைம்ஸ் டர்ன் பண்ணணும் ஸோ இருந்து த்ரீ டைம்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம எந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறோம் சவுத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன will be facing south, ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக இந்த வரைஞ்சி நீங்கள் ஆன்சர் எழுதுகிறோம் ஸோ நான் உங்கள் புக்குக்கு மேலே இருக்கிறதால அப்படியே எக்ஸ்ப்ளைன் மன்னிட்டேன். அடுத்து பாருங்க, which direction will you face it? you start facing north இது யாதைமிர் எடுத்துக்கலாம் இங்க northல start பண்ணப் போரும் 2 right turns 2 times right side turn பண்ணப் போரும் anti-clockwise clockwise அப்படினா நம் இப்படி direction சுத்துமும் anti-clockwise அப்படினா இந்த directionல் எத்தனா turn? 2 right turns அப்போ, 1, 2 அப்படினம் இங்கதா வந்து நிக்கிறோம் southலதா

ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அது நைன்டிக்கு மேலே இருக்கும் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா அது நைன்டிக்குள்ளே இருக்கும் ரைட் ஆங்கிள் அப்படின்னா அது கரெக்டாக நைன்ட்டி டிகிரி இருக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆங்கிள் அப்படின்னா அது ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்டு டுவெல் டென் டுவெல் டென்கிறது பாருங்கள் இப்படி தான் வரும் அப்போது அது அக்யூட் ஆங்கிள் டுவெல் ஃபார்ட்டிங்கிறது டுவெல் இங்கே இருக்கும் ஃபார்ட்டிக்கு இந்த பெரிய முள் இங்க இருக்கும் ஸோ ஆங்கிள் விரிவாக இருக்கும் இல்லையா அப்போ அது அப்டியூஸ் ஆங்கிள் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அது அக்யூட் ஆங்கிள் தான் நைன் ஃபார்ட்டி ஸோ நைன் இங்கே இருக்கும் ஃபார்ட்டின்னா அந்த பெரிய முழு இருக்கும் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அப்போ அது வந்து அக்யூட் ஆங்கிள் தான் அடுத்து ஃபை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைனா இங்கே இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ்னா பெரிய முழுங்கு சின்ன முழுங்கு இருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ்னா பெரிய முழுங்கு இருக்கணும் அப்போது அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்போ நமக்கு ஒன் எயிட்டி டிகிரி கிடச்சிரும் ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இங்கே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ்னா இங்கே இருக்கும் ஸோ அது அக்யூட் ஆங்கிலாக தான் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஒன் ஒன் இங்கே இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இங்கே இருக்கும் ஸோ இது விரிவாக இருக்குது அப்போ அது அப்டியூஸ் ஆங்கிள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நைன்டி டிகிரி விட அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் தோணுச்சு அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது அக்யூட் ஆங்கிள் அடுத்து செவன் ஃபைவ் செவன் ஃபைவ்னா செவனுக்கு சின்ன முள்ளிங்க இருக்கும் ஃபைவ்க்குனா பெரிய முள் இங்கே இருக்கும் அப்போ அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இது ஸ்ட்ரெய்ட் ஆங்கிள் ஸோ இதோட ஃபோர்த்து சாப்டர்ல உள்ள ட்ரை திசம் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபிஃப்த் சாப்டர் உள்ள ட்ரை திசம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க